நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே, இன்னைக்கு காலையில தர்மபுரியில மதனை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஆனா கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா மதன் குறித்து பல அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியாச்சு. இன்னைக்கு அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட வந்து 4 கோடி ரூபா வரைக்கும் பணம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தற்போது இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து முடக்க போறதாகவும் காவல்துறை சொல்லியிருக்காங்க. இந்த யூடியூப் மூலமாக வந்து லைவ்ல கேம் விளையாடி அதில் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கிட்டத்தட்ட மாதம் 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு. 2 ஆடி கார் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 பங்களா வாங்கியிருக்காரு, சொந்தமா 2 பங்களா வச்சிருக்காரு. அது போக நிறைய பேருக்கு நான் உதவுறேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்தையுமே ஏமாத்தி கோடி கணக்கில் வந்து பணத்தை வந்து சுருட்டி இருக்காரு. இப்படி பல மோசடிகளை செய்து வந்த மதன் தற்போது மேலும் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்த யூடியூப் மூலமாக அவரிடம் பழகிய சிறுமிகள் பெண்களோட எல்லாருமே அவர் வந்து தனிமையில் இருந்திருக்காரு, அதையும் வீடியோக்களை எடுத்து அதையும் விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. இதை பத்தின முழு பின்னணியை இந்த வீடியோ நான் சொல்றேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சேனலில் வீடியோ பார்க்கும் பெண்களை லைவிலேயே மிக மோசமான கெட்ட வார்த்தைகளில் பேசி சர்ச்சையானது. அதோடு பள்ளி சிறுமிகளிடமும் இன்ஸ்டா பக்கத்திலும் பாலியல் ரீதியாக தவறாக பேசியும் இருக்கிறார். சில பள்ளி சிறுமிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாகவும் அவர் மீது புகாரும் வைக்கப்பட்டும் உள்ளது. இந்நிலையில் தான் தற்போது மதனின் நண்பர்களையும் கைது செய்யும் முடிவில் போலீசார் உள்ளனர். காரணம், பப்ஜி மதன் கேம் விளையாடும் போது பெண்களிடம் தவறாக மட்டும் பேசவில்லை, இவர் பல பெண்களை ஏமாற்றியும் இருக்கின்றான். பெண்களின் ஆபாச வீடியோக்களையும் விற்றியிருக்கிறார். சிறுமிகளின் வீடியோக்களையும் விற்பனை செய்தும் உள்ளார். இதற்காக டெலகிராமில் பெரிய குழுவை இயங்கி வருகிறது. பப்ஜி மதன் இதையெல்லாம் தனியாக செய்யவில்லை. அவரின் மனைவி கிருத்திகா ஒரு பக்கம் இவருக்கு கூட்டாக இருந்துள்ளார். இன்னொரு பக்கம் பல நண்பர்கள் இவர்களின் டீமில் இருந்துள்ளனர். பெரிய கும்பல்தான் இந்த மோசடிகள் அனைத்தையும் செய்துள்ளது. பப்ஜி மதன் மனைவி கிருத்திகா ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவரின் தோழிகள் சிலரும் கைது செய்யப்பட உள்ளனர். அதே போல பப்ஜி மதனின் நெருங்கிய நண்பர்கள், அவர்கள் வெளியே பல்வேறு பணிகளையும் கவனித்து கொண்ட நண்பர்களும் கைது செய்யப்படவும் உள்ளனர். பப்ஜி மதன் எல்லா இடங்களிலும் தன்னுடைய பழைய புகைப்படங்களை மட்டுமே பயன்படுத்தினார். அவர் வெளியே கூட பெரிதாக தலை காட்டவும் இல்லை. வெளியே பல்வேறு பணிகளை பப்ஜி மதனின் நண்பர்கள் தான் வெளிப்படையாகவும் செய்தனர். இதனால் அவர்களை கைது செய்யும் முடிவில் தற்போது காவல்துறையும் உள்ளனர். பாலியல் ரீதியாக ஆபாச வீடியோக்களில் மோசடி செய்தது மட்டுமல்லாமல் கிரிப்டோ கரன்சி மூலமும் இவர்கள் மோசடி செய்துள்ளனர். அதே போல ஹோட்டல் ஒன்றையும் நடத்தியும் மோசடி செய்துள்ளனர். இதனால் பப்ஜி மதன் கைது கடைசியாக இருக்காது, இவர் மூலம் இன்னும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தற்போது கூறப்படுகிறது.